லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 17 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 17:1, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க மூலம் உனக்கு தொந்தரவு வருவது என்பது கூடாத காரியம். தொந்தரவு வராம இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் மூலமா உங்களுக்கு தொந்தரவு வராம இருக்காது. இன்னைக்கு நான் நல்லா தான் சிரிப்பேன், கொஞ்சம் ஏதாச்சும் நீங்க வம்பு பண்ணீங்கன்னா முறைப்பேன். அல்லேலூயா. என் இடத்தை தாண்டி எனக்கு முன்னாடி போய் குந்துக்குனீங்கன்னா முறைப்பேன். இடரல்கள் வருவது கூடாத காரியம். சொல்லுங்க பார்க்கலாம், இடரல்கள் வரும். யார் மூலமா வரும்? கட்டின கணவனாலேயே வரும், மனைவியால வரும், பிள்ளைகளால வரும், உடன் பணியாற்றக்கூடிய நபர்களாலேயே வரும், வேலை ஸ்தலத்தில் பணியாற்றக்கூடிய நபர்களால் வரும், நண்பர்களால் வரும், சக மனிதர்களால். நமக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? பூமியில இடரல் வரும். இடரல் வராமல் இருக்காது. அப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நம்மளை டார்ச்சர் பண்ற மக்கள், துன்புறுத்துற மக்கள், சங்கடப்படுத்துற மக்கள், கோபப்படுத்துற மக்கள், கோல்முற்ற மக்கள், குற்றம் சொல்லுகிற மக்கள், இப்படிப்பட்ட எல்லா மனிதர்களால் நிரப்பப்பட்ட ஒரு உலக வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இடரல்கள் வருவது வராமல் போவது கூடாத காரியம். அடுத்தது பாருங்க, ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஐயோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்க நீங்க, உங்களுக்கு ஐயோ. அவங்கள பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்களுக்கு ஐயோ. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க என்ன ரொம்ப தொந்தரவுப்படுத்துறாங்க, அவங்க ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துறாங்க, அவங்க ரொம்ப என்ன காயப்படுத்துறாங்க, என்ன தெரியுமா ஆகும், அவங்களுக்கு ஐயோ. அதே நேரத்தில் உன்னை புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் அவங்கள ஒரு விதத்துல கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்க, அப்ப உங்களுக்கும் சோத்திரம் ஆண்டவரே. அப்ப நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்மாலும் பலருக்கு இடரல்கள் வருகிறது, அவர்களாலும் நமக்கு இடரல்கள் வருகிறது. இடரல் நிறைந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு இன்றைய அவசிய தேவை சகித்துக் கொள்ளுதலும் பொறுத்து கொள்ளுதலும். சில சாலைகளில் நாம் செல்லும் பொழுது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரூட்ல நல்லா தான் நீ போயிட்டு இருந்த, இப்போ கொஞ்சம் இந்த ரூட்ல, இந்த ரோட்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு. வேலை நடந்துகிட்டு இருக்கிற ரோடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, குண்டும் குழியுமா இருக்கும், மேடும் பள்ளமுமா இருக்கும், சிலது விசாலமா இருக்கும், சிலது குறுகினதா இருக்கும். அது மாதிரி ரூட்ல டிராவல் பண்ணும் போதுதான் ரொம்ப பொறுமையா போவோம். ஆமீன். அது மாதிரி ரூட்ல போகும்போது தான் சில நேரத்தில் சகிச்சுக்கிட்டு போவோம். இப்ப பாருங்க, சிட்டி ஃபுல்லா மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளவு டிராபிக் தெரியுமா? சிட்டியில ஹாஃப் அன் அவர் போயிட்டு வர வேண்டிய இடம்னா 1 hour, 1.5 hours, சில நேரத்தில் 2 hours ஆகுது. ஆனா நம்ம சென்னை மக்களை பார்க்கற எவ்வளவு பொறுமை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரோட்ல காட்டுற சகிப்பு தன்மைய சொல்லுங்க, சொல்லுங்க, ரோட்ல காட்டுற பொறுமைய நீ வீட்டுல காட்டியிருந்தீங்கன்னா உன் வீடு இன்னைக்கு சொர்க்கமா இருந்திருக்கும். இங்க பொறுக்க மாட்டோம். மைக்க பேசாம கொடுத்துலான் இருக்கா? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருவாமான்வோம், யாருக்கு? மனைவிக்கு. சரி வருவாங்க லேட்டா, தண்ணி தண்ணி, அவ்வளவுதான், வேற மாதிரி ஆயிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரோட்லாம் சகிப்பு தன்மை காட்டுறியே, வீடும் ஒரு ரோடுன்னு நினைச்சுக்கோ. இங்க இருக்கிற எல்லா மனிதர்கள் மேலையும் ஒரு போர்டை போட்டு ஒட்டிடலாம். என்ன போர்டு? ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஏன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கு. சிலர் முற்றிலும் நான் சொல்றேன் பாருங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்டா, ஒரு ப்ராஜெக்டா இந்த உலகத்துல எந்த மனிதனும் வரவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ பர்ஃபெக்ட் கிடையாது. அப்ப நீங்க மட்டும்தான், நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் ப்ராஜெக்டாகவோ ப்ராடக்டாகவோ நம்ம இன்னும் வரல. நம்ம பர்ஃபெக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ரோடு முழுமை அடையல, அதனால இந்த ரோடு எப்படிதான் இருக்கும்? இறக்கும், ஏத்தல், கொஞ்சம் விசாலம், கொஞ்சம் குறுகினது. நம்ம என்ன பண்றோம்? சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியிலிருந்து இறங்கி தள்ளிக்கிட்டு கூட போறோம். சகிச்சுக்கிறோம், பொறுத்துக்கிறோம். நான் சொல்லுகிறேன், ரோட்ல காட்டுற அந்த சகிப்பும் பொறுமையும் வீட்லையும் கம்பெனிலையும் காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் ஸ்ட்ரீட்லையும் எல்லா இடத்துலையும் காட்டினா, நான் சொல்லட்டுமா,
ஆசீர்வதிக்கப்படுவேன், நீ இடரல் அடைய மாட்டே. ரெண்டாம் வசனம் லூக்கா 17:2 பாருங்கள். அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, டிஸ்டர்ப் பண்ணீங்க, எந்திரக்கல் தான் சமுத்திரம் தான், நீங்க தைரியமா தில்ல அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, பண்ண உனக்கும். அதனால என்ன செய்யணுமா? மூன்றாம் வசனத்துல சொல்றாரு, மூணு போடுங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா என்ன? உங்கள் உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருங்க. அந்த சில விஷயத்த, உறவை கற்ற விஷயத்த கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கற்று வச்சிருக்கோம். அல்லேலூயா. எந்த கடையில அரிசி ரொம்ப நல்ல அரிசி கிடைக்கும் கரெக்டா தெரியும் பாருங்க நமக்கு. எந்த ஆயில் நல்ல ஆயில் நல்லா தெரியும். பைக் ஓட்டுறவங்களுக்கும் தெரியும் பாருங்க, கார் ஓட்டுறவங்களுக்கு எந்த பங்க்ல கரெக்டா சுத்தமான பெட்ரோல் கிடைக்கும் தெரியும் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க நல்ல பெட்ரோல் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அரிசி கத்திரிக்காய் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா எப்படி உறவுகளை கட்டணும்னு தான் தெரியாம வச்சிருக்கோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னு அர்த்தம், இந்த உறவு சார்ந்த விஷயங்களை கற்ற காரியத்தை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருங்க, கற்றுக்கொள்ளுங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் என்ன செய்யணுமா? அவனை கடிந்து கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராச்சும் உங்களை காயப்படுத்துறாங்களா, தொந்தரவு பண்றாங்களா, ரைட்ல இடிக்கிறாங்களா, லெப்ட்ல பிடிச்சி வலிக்கிறாங்களா, சங்கடப்படுத்துறாங்களா, என்ன செய்யணுமா? பலாருன்னு ஒன்று விட்டுருவோம்ல, அப்படி இல்லை. மூல லாங்குவேஜில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யாராச்சும் உங்களை சங்கடப்படுத்துனாங்கன்னா அவர்களோடு கூட பேசி உரையாடுதல் செய்து சமரசம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவசர அவசரமா சர்ச்சிலிருந்து வெளியே போறீங்க, செருப்பை போடுறீங்க, இன்னொரு சகோதரி குறுக்கால காலை விடுது. நீங்க செருப்பை போடும்போது இன்னொன்று இந்த பக்கத்துல இருந்து காலை விடுது. எப்படியும் உன் காலை மிதிச்சிருச்சு. அல்லேலூயா. எப்படி மிதிச்சா பத்தியா? சண்டாளி சண்டாளி அப்படின்லாம் போக கூடாதான். மிதிச்சிருச்சா? சிஸ்டர் என்ன அவசரம், நீங்க முதல்ல போட்டுக்கோங்க போங்க, இல்லை நான் போட்டுக்கிறேன். இல்லை மிதிச்சுட்டு போயிட்டாங்களானோ, சில பேரில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, உங்களை யாராச்சும் வேதனைப்படுத்திட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசுங்க, இது மாதிரி என்ன வேதனைப்படுத்திட்டீங்க, உங்க பேச்சு என்ன வேதனைப்படுத்துது, உங்க செயல் என்ன வேதனைப்படுத்து, உங்க நடத்திப்பு, நீங்க முன்னாடி நடந்துக்கிற அந்த நடத்திப்பு நடந்துக்கிற விதம் என்ன கஷ்டப்படுத்துது, இனிமேல் அப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்லணுமா? ஒருவேளை யாருக்கு தெரியும், அவங்க செய்யற செயல் அவங்களுக்கே தெரியாது உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு. இல்ல அவங்களுக்கு என்ன தலைவலியோ வயிற்று வலியோ அவங்க பண்ற விஷயம், அது நமக்கு இடரலாவே இருக்கும். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவங்க அறிந்து செய்யலாம் அறியாம செய்யலாம், உனக்கு அது இடரலா இருந்துச்சுன்னா நேரா போய் பேசி இருங்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு முதல் வேலையா ஆராதனை முடிச்சுட்டு உன் மனசுக்குள்ள யாரெல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோ, உன் மண்டைக்குள்ள யாரெல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோ, இவ இப்படி சொல்லிட்டாளே, அவ இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, முதல்ல அவங்களோட பேசி என்ன ஆயிருங்க, சமாதானமா சொல்ற வாய் தான் சமாதானமா ஆயிரணும், பேசணும், அவங்களோட பேசி ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. ஒருத்தர் பாருங்க, ஏற்கனவே கூட சொல்லிருக்கேன் சர்ச்சில் ஒரு சம்பவம். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அண்ணனும் தம்பியும், அண்ணன் அவர் வீட்டுல இருந்து மார்க்கெட்டுக்கு போறாரு, தம்பி அவர் வீட்டுல இருந்து மார்க்கெட்டுக்கு போறாரு, ரெண்டு பேரும் கரெக்டா மார்க்கெட் ஆண்ட பைக்கை ஸ்டாண்ட் போடும்போது மீட் பண்றாங்க. அண்ணன் தம்பியை பாத்தீங்க இருந்து விஷ் பண்றாரு, பேர் சொல்லி தம்பி அண்ணாவை பாக்குறாரு, ஆனா விஷ் பண்ணல, பைக் எடுத்து ஓட்டாரு. இது பாத்தீங்கன்னா குடும்ப பகையா மாறி பல வருஷம் அண்ணமும் தம்பியும் பேசாம மனசுக்குள்ள வருத்தம் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் வெட்டு குத்துல போய் முடிஞ்சுது. பல வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா சொல்றார், நீ அன்னைக்கு மார்க்கெட்ல நான் கூப்பிட்டேன்ல, என்ன பார்க்காம போனல. அப்ப தம்பி சொல்றான், என்னன்னா அதுக்கான இவ்வளவு நாள் பகையா இருந்த, அதுக்கான இவ்வளவு பெரிய பிரச்சனை, அன்னைக்கு எனக்கு வயித்தால போயிருச்சுன்னா அதுக்காக தான் உன்னை திருப்பி கூட என்னால பார்க்க முடியல, வண்டி எடுத்துன்னு வேகமா போயிட்டேன், இதுக்கு போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டீங்கன்னா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேருக்கு வயித்தால போகுது, அதனாலதான் உனக்கு இடல் வர மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு போறான், நீ அப்படி நினைச்சுக்கணும். எத்தனை பேர் ஆம்பேன்னு சொல்றீங்க?
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏதாவது உன்னை காயப்படுத்தினா கஷ்டப்படுத்தினா மனசுல போட்டு 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 வெந்து நொந்துக்காத, சம்பந்தப்பட்டவர்களோடு பேசி சமாதானமாகிவிடு, சமரசமாகிவிடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அதாவது அவனோடு பேசி சமரசமாகு. அவன் மனஸ்தாபப்பட்டால், என்னப்பட்டா? ஆமா, ஐயோ ஆமால, ஆமா சாரி சிஸ்டர், நான் உட்காரும்போது தெரியாதனமா உங்க மடிமேலேயே உட்காந்துட்டேன், சாரி சிஸ்டர். நான் உட்காரும்போது சாரிய முட்டி வேகமா வந்து உங்க முதுல குத்திருச்சு, சாரி சிஸ்டர் அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு அவங்க கேட்டாங்கன்னா என்ன செய்யணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிங்க. அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிங்க, மன்னிக்க பழகுங்க. அல்லேலூயா. நான்காம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு நாளில் ஏழு தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுறேன் என்று சொன்னால் அதெல்லாம் முடியாது, சான்ஸ் இல்லை. அது எப்படி முடியும்? ஒரு முறை மிதிச்சான் காலை, மன்னிச்சேன். ரெண்டாவது முறை மிதிச்சான், மன்னிச்சேன். மூணாவது முறை அதையே மறுபடியும் பண்ணா மன்னிப்போமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காலையில் வீட்டில் குளிச்சுட்டு சுத்தமாக ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வீட்டிலிருந்து சர்ச்சுக்கு வரும்போது வர வழியில் உங்கள் கையில் காக்கா கக்கா போயிருச்சு, உங்க கையில காக்கா கக்கா போயிருச்சு. பக்கத்துல பாத்துக்கலுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கழுவிடுவீங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப சர்வீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சர்வீஸை முடிச்சு போறீங்க, போகும்போது அதே காக்கா மறுபடியும் கையில காக்கா போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? கழுவிடுவோம், ரெண்டு முறை ஆச்சு. மதியானமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, அதே ரூட்ல மறுபடியும் கையில காக்கா கக்கா போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? கழுவிடுவீங்க. மறுபடியும் ஃபங்க்ஷன் முட்டு வீட்டுக்கு வரீங்க, மறுபடியும் கையில காக்கா கக்கா போயிருச்சு, என்ன பண்ணுவீங்க? கழுவிடுங்க. மறுபடியும் சாயந்தரம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, மறுபடியும் காக்கா போகுது, என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்ல, அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவரும் சொல்றாரு, யாராச்சும் இப்படி பேசினாங்க, துன்புறுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, மிதிச்சாங்க, உன்னை காயப்படுத்தினாங்கன்னா காக்கா கக்கா போயிருச்சு, என்ன பண்ணலாம்? கழுவிடுங்க, அவ்வளவுதான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏழு முறைலப்பா, எழுபது முறை கூட தாராளமா மன்னிக்கலாம். ஏன்னா மன்னிப்பு என்பது நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ளக்கூடிய நல்ல காரியம். மன்னிப்பு என்பது, நான் சொல்லட்டுமா, மன்னியாமை என்பது நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளுகிற தண்டனை. நீங்க மற்றவங்களை மன்னிக்கல, அவங்க செஞ்ச விஷயத்த மறக்கல, அதை மனசுல போட்டு நீங்க அதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளுகிற தண்டனை. நான் மன்னிச்சிட்டேன்பா, மறந்துட்டேன்பா, அது பெருசாவே நான் நினைக்கல, நான் ஒப்புரவாயிட்டேன்பான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே செய்து கொள்ளுகிற ஒரு நன்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டிய ஒரு நன்மையை எவ்வளவு வேணா தாராளமா செஞ்சுக்கலாம் தானே? அதுதான் வேதம் சொல்லுகிறது, மன்னிப்பாயாக. நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயம் தீட்டுப்படும், உங்கள் உள்ளங்கள் கசப்பான வேர் முளைக்கும், உங்கள் மனமும் எண்ணமும் சிந்தையும் உள்ளமும் உணர்வும் உணர்ச்சிகளும் எதிர்மறையான எண்ணங்களால் ஆட்கொள்ளப்படும். கசப்பும் பழிவாங்கும் உணர்வும் அது சும்மா இருக்காது, கொஞ்சம் கோபம் அப்படி பழிவாங்கும் உணர்வு, கசப்பு, வஞ்சகம், வன்மம் அதிகமாய் பெருகி 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 இருதயம் தீட்டுப்படும், மனம் காயப்படுத்தப்படும், உணர்வுகள் கெட்டு போய் பாதிக்கப்படும், அது அப்படியே சரீரத்தில் வெளிப்பட்டு முழு வாழ்க்கையும் பாதிக்கப்படும். ஆகவேதான் எபிரேயரின் ஆக்கியோன் எழுதுகிறார், எபிரேயரின் புஸ்தகம் 12:14 எபிரேயர் 12:14 பாருங்க, வசனத்தை பாருங்கள். யாவரோடும் சமாதானமா இருக்கவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னார் இன்னாரோடு நான் சமாதானமா இருப்பேன், ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பேன், அன்பா இருப்பேன், கிடையாது. எல்லாரோடும், யாவரோடும், சக மனிதர்கள், கண்ணால் காண்கின்ற எல்லா மனிதர்களும் நான் எப்படி இருப்பேன்? சமாதானமா இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரிடத்திலையும் எந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், கோபம், வன்மம், பழிவாங்கும் உணர்வு, இப்படிப்பட்ட மனநிலைகள் இல்லாமல் வாழுங்கள்.
ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க இதயத்துல வஞ்சகமும் காயமும் பழிவாங்கும் உணர்வும் கசப்பும் இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தேவனை தரிசிக்க முடியாது. 15, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்க யாவரோடும் சமாதானமா இல்லைன்னா கசப்போ வருத்தமோ மனத்தாங்களோ அதிகரித்து 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 இருதயத்தை தீட்டுப்படுத்தும். கசப்பு உங்கள் மனதை காயப்படுத்தும், கரைப்படுத்தும். பிறர் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மமும் கோபமும் அது அவங்கள பாதிக்காது, உங்களை தான் ஆழமா பாதிச்சுக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. உங்களை ஒரு சிறைக்குள்ள தள்ளும். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், உறவுகள் என்று இருந்தால் நிச்சயமாகவே அவர்களுக்குள் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அது எந்த உறவா இருந்தாலும் சரி. அப்போ நல்லவைகளை எண்ணி பழகவும் தவறானவைகளை புறம் தள்ளி உறவு கொள்ளவும் நீங்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுதினமும் நீங்கள் புசிக்கக்கூடிய சுத்தமான சத்தான ஆகாரம் உங்கள் வாயுக்குள் இருதயத்திற்குள் உங்கள் வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அது ரெண்டாக பிரிகிறது. எப்ப நீங்க சாப்பிட்டாலும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஆகாரம் உள்ள போகும்போது ஒன்னு விட்டமின்ஸ் மினரல்ஸா அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பாடியில ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, சத்தா மாறுது. இன்னொன்று கழிவாக வெளியேறுகிறது. மதியானம் போய் சாப்பிடுவீங்களா? அப்ப இப்ப இது புரிஞ்சுக்கோங்க, மதியானத்துல நீங்க உங்க தட்டுல போட்டு என்ன கொடுக்குறாங்களோ வீட்டுல இல்ல நீங்க என்ன சாப்பிட போறீங்களோ முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன இருக்கு, சத்து இருக்கு, இன்னொன்னு கழிவு இருக்கு. சொல்லுங்க பாக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இறங்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பாக்கலாம், நான் சாப்பிடுகிற ஒவ்வொரு ஆகாரத்திலும் ரெண்டு விஷயம் இருக்கிறது, ஒன்று சத்துக்கள், இன்னொன்று கழிவுகள். இது என்ன நடக்கணுமா, ஃபுட் என்ன நடக்கணுமா பாருங்க, சொல்றாங்க இந்த ஃபுட் உள்ள போன உடனே வாயுக்குள் வயிற்றுக்குள் சென்ற உடனே சத்தாக கன்வெர்ட் ஆகி அது நம்முடைய சரீரத்தில் போய் தங்கணுமா, ரத்தத்தில் கலந்து சத்துக்கள் என்ன ஆகணுமா தங்கணுமா, ரெண்டாவது கழிவுகளை மாறி அது வெளியேறணுமா, இது ரெண்டும் நடக்கணுமா. மாறாக சத்துக்கள் வெளியேறி கழிவுகள் தங்கிவிட்டால் அந்த சரீரம் பிண்டமாய் மாறி போகும். அப்ப நல்ல பாடி கண்டிஷன்னா என்ன அர்த்தம், நல்ல ஹெல்த்தியான ஒரு உடல் நிலைக்கினுடைய ஆதாரம் என்னன்னா சாப்பிட்ற சாப்பாடை ரெண்டா அது பிரிக்கணும், ஒன்னு சத்தா மாறி உள்ள தங்கணும், இன்னொன்னு கழிவா மாறி வெளியேறணும். கழிவு வெளியே ஏறலனா குடல் சுத்தம் ஆகாது, குடல் சுத்தமே உடல் சுத்தம். குடல் சுத்தம் ஆகாவிட்டால் ஸ்கின்ல பிரச்சனை வரும், வயிற்றுல பிரச்சனை வரும், சரீரத்துல பிரச்சனை வரும், நிறைய பிரச்சனை வரும். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாப்பிடுற ஃபுட்ல எப்படி சத்தும் இருக்கு கழிவும் இருக்கு, அதுபோல சந்திக்கிற எல்லா உறவுகளிடத்துலயும் இன்பமும் இருக்கு கசப்பும் இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், எப்படி சாப்பிட்ற ஃபுட்டை சத்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு கழிவு வரல என்ன பண்ணுவீங்க, கழிவு வரல என்னங்க பண்ணுவீங்க. இப்போ இன்னைக்கு வந்து மூணு வேளை சாப்பிட்றீங்க, நான் ஒன்றும் உலக இதெல்லாம் கேட்கல, உண்மை யதார்த்தத்தை தான் கேட்குறேன். இன்னைக்கு மூணு வேளை சாப்பிட்றீங்க, நாளைக்கு கழிவு வெளியேறல என்ன பண்ணுவீங்க, முக்குவீங்க, அப்பவும் வரல என்ன பண்ணுவீங்க, மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டுப்போம், அதை வெளியே தாம அடுத்த வேலையை பண்ண மாட்டோம். ஏன்னா இப்படிலாம் சொன்னாதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறங்குது உள்ள சத்தியம். ஆமா அல்லேலூயா. பாருங்க வசனத்தை விளக்கம் கொடுக்கறதுக்கு எப்படிலாம் பேச வேண்டியிருக்கு பாருங்க, டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணி அதை விளக்கம் கொடுக்கறது பாருங்க. அப்ப அதை வெளியேற்றினதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஃபுட்டே போவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே தான் நானும் சொல்றேன், சந்திக்கிற எல்லா உறவுகளிடத்திலேயும் இன்பமும் உண்டு கசப்பும் உண்டு, இன்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கசப்பை கண்டுக்காதீங்க விட்டுருங்க. ஏன்னா அவங்க ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கலாம்,
இன்னைக்கு ரோடு டேமேஜா இருக்கலாம், இன்னைக்கு மேடு மல்லமா இருக்கலாம், நாளைக்கு இதே ரோடு தான் சூப்பரா மாறும். இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய உறவுகள் பாதிக்கப்பட்ட உறவுகளா, மோசமான உறவுகளா இருக்கலாம், அந்த உறவு நாளைக்கு உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமான உறவாய் மாறும். காலத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பு கொடாதிருங்கள்.